ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன கதை கேட்க போறோம்னா, இன்னைக்கு கதை கேட்கல, கதை மூலமா ஒரு தகவலை தெரிஞ்சுக்க போறோம். அதாவது புத்தகம் படிக்கிறது மனசுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். புத்தகம் படிக்கிறது மனசுக்கு மட்டும் இல்ல, உடம்புக்கும் நல்லது, வாழ்க்கைக்கும் நல்லதுன்னு சொல்றாரு. அது என்ன சொல்றாங்க, புத்தகத்தை பத்தி என்னெல்லாம் நமக்கு தெரியாம இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க போலாம். நண்பர் இருக்க எப்ப பார்த்தாலும் கையில ஒரு புத்தகம் இருக்கும், புத்தகம் இல்லாம எங்கேயும் புறப்பட மாட்டார். எதுக்காக இப்படி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு இது ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த காலத்துல எங்க போனாலும் காத்திருக்க வேண்டி இருக்கு, அது மாதிரி சமயத்துல நான் வந்து நண்பன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பாரு. ஒருத்தர் ஒரு பெரிய அரச பதவியில இருந்தார், அவர் பதவியிலிருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை. அரசு கொடுத்திருந்த வீட்டை விட்டுட்டு வெளியில வர்றார். வரும்பொழுது ரெண்டு கையிலயும் ரெண்டு பெட்டி எடுத்துட்டு வந்தாராம். சார், உங்களுடைய உடமைகள் அப்படின்னு கேக்குறாங்க அங்க இருந்த ஊழியர்கள். இவர் தன்னுடைய கையில இருக்கிற பெட்டியை காட்டி, இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னாரா. ஒரு பெட்டியில அவருடைய உடைகள், இன்னொரு பெட்டியில அவர் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவ்வளவுதான். இதுதான் இருந்ததுதான். புத்தகம் படிக்கிறது வந்து மனசுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும், புத்தக வாசிப்பு வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க, அது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. ஒரு நபர் ஒரு வருஷத்துல சராசரியா 2000 பக்கங்களை படிச்சிருக்கணுமா, யுனெஸ்கோ பரிந்துரை. ஆனா நம்ம நாட்டுல நாம சராசரியா படிக்கிறது 32 பக்கங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுக்கு நம்ம நாட்டுல 6000க்கும் மேற்பட்ட நாளேடுகள், 2000க்கும் மேற்பட்ட இதழ்கள், மலர்கள், இவ்வளவு இருந்தோம் சரியா வரல. இந்த உலகத்துல முதல் நூலகம் எங்க எப்ப ஆரம்பமாச்சு தெரியுமா? கிமு 2500 ஆண்டுல அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில அமில் அணு அப்படிங்கிற அரசன் தான் நூலகத்தை உருவாக்கி இருக்கிறான். அப்பெல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான். களிமண் பலகைகள்ல வந்து எழுதி அது தொகுத்து அப்படியே நூலாக்கி அதை நூலகத்துல வச்சிருப்பாங்களாம். அரசருடைய நூலகத்துல 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த நூலகத்துல வந்து பொருள் வாரியா, அதாவது சப்ஜெக்ட் வாரியா புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி வச்சிருந்தாங்களாம். அதுல மிச்சம் இருந்த ஒரு 25 களிமண் பலகை புத்தகங்கள் இன்னைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துல இருக்குதாம். அச்சு தாள் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அமைக்கப்பட்டதுதான் பிரான்சில் இருக்கக்கூடிய பாரிஸ் நூலகம். 1480 பிரெஞ்சு மன்னர் 11 லூயி இந்த நூலகத்தை அமைச்சாராம். ஆனா அப்பெல்லாம் அரசர்கள் மட்டும்தான் நூலகத்தை பயன்படுத்த முடியுமா? அதுக்கப்புறம் 17 நூற்றாண்டுல இந்த முறை மாறி பொதுமக்கள் அங்க போகலாம் படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்ததுதான். போட்லியன் நூலகம் அப்படின்னு அதுக்கு பேரு, பாரிஸ் நகரத்துல இருக்கு. அங்கதான் நூல்களின் பட்டியல் தயாரிப்பு பணி ஆரம்பமாச்சு. கல்வி வளர்ச்சியையும் நூலகத்தையும் நினைச்சவர் வந்து நெப்போலியன் போனபார்ட். முன்பணம் செலுத்தி புத்தகத்தை படிக்கிற முறையையும் அவர் தான் கொண்டுட்டு வந்தார். மக்கள் கிட்ட வசூலிக்கிற வரியின் ஒரு பகுதியை நூலகத்துக்கு பயன்படுத்தினவரும் அவர் தானா. நெப்போலியன் நூலகத்துல உலகத்துல உள்ள எல்லா மொழி நூல்களும் இருக்குதாம். அங்க ஒரு தமிழ் நூலும் இருந்திருக்குது, அது என்னன்னா கம்பராமாயணம். சோவியத் யூனியனுக்கு படையெடுத்து போனப்போ அங்க இருந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த பனிச்சறுக்கு வாகனங்கள் இருக்குல்ல அதுல கொண்டுகிட்டு வந்ததாக வரலாறு. அடுத்தபடியா குறிப்பிட்டு சொல்லத்தக்க நூலகம் எதுன்னா பிரிட்டிஷ் நூலகம். மிக பழைய கையேட்டு பிரதி எல்லாம் கூட அங்க இருக்குது. 1753 ஆரம்பமாச்சு. அதுல உள்ள நூல்களை வந்து வரிசையா அடக்கினா 180 கிலோமீட்டர் நீளத்துக்கு வருமா. மிகப்பெரிய நூலகம் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன்ல இருக்குதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பழைய நூலகம் எதுன்னா கல்கத்தா நூலகம். எல்லா இந்திய மொழி நூல்களும் இங்க உண்டு. மகாகவி பாரதியார் நடத்தின இந்தியாங்கிற இதழின் எல்லா பிரதிகளும் அங்க பாதுகாப்பா இருக்குது. படிக்கும் பழக்கம் வந்து இங்க வளர வேண்டியிருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்து விமர்சனம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவரை போய் பார்த்து, என்னங்க புத்தகத்தை படிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் நான் படிச்சு பாக்கலீங்க, இப்பதானே விமர்சனமே எழுதி முடிச்சிருக்கிறேன், இனிமேதான் படிக்கணும் அப்படின்னு.